Good morning students. இன்னைக்கு நம்ம 19ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இன்னைக்கு வரலாற்றுல எந்த லெசன் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற லெசனை பத்தி பார்க்க போறோம். இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் எப்படி இந்தியாவை ஏற்பட்டுச்சு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா யார்கிட்ட காலனி நாடா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலேயர்கிட்ட காலனி நாடாக இருந்தது இல்லையா. அப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வாணிபம் மட்டும் செய்யல, மேலை நாட்டு கல்வியையும் இந்தியாவில என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா புகுத்துனாங்க. இந்த மேலை நாட்டு கல்வி யார் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வி புதிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. அவங்க ஏற்படுத்தின இந்த மேலை நாட்டு கல்வி முறை சமுதாயத்துல கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய உயர் வகுப்பினர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டது கிடைக்கப்பட்டது. இப்படி மேலை நாட்டு கல்வியை பெற்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருந்தது. ஆனா குறைவாக இந்த கல்வியை பெற்றவர்கள் இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க முன்வந்தனர். இந்த கல்வியறிவு பெற்றவர்கள்லாம் அரசியல்லையும் அதுக்கடுத்தது எதிரையும் தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க ஆரம்பித்தனர். அடுத்தது இந்திய சீர்திருத்தவாதிகள். இந்த கல்வி அறிவு பெற்ற இந்திய சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருந்த பழைய முறையான உடன்கட்டை ஏறுதல், உடன்கட்டை ஏறுதல், உடன்கட்டை ஏறுதல்னா என்ன, ஒரு கணவன் இறந்த உடனே அவருடைய மனைவியும் அவரை இறந்து எரிக்கிறாங்க இல்லையா, அந்த எரிக்கிற குழியிலேயே அவங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தள்ளிவிட்டு கொண்டுருவாங்க. இதுதான் வந்து உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்ற இந்த கொடுமை இந்தியாவில் என்னது படம் பாவித்துக்கொண்டே நடைமுறையில் இருந்தது. அடுத்து பெண் சிசு கொலை, பெண்கள் வந்து அதிகமாக கொலை செய்யப்பட்டனர். எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதிகளில். அதுக்கடுத்தது குழந்தை திருமணம், அவங்களுக்கு திருமணம் என்ன அப்படின்ற தெரியாத ஒரு பருவத்திலேயே அவங்களுக்கு என்னது திருமணம் செய்யப்பட்டது. அடுத்தது கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள், கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள். அடுத்தது சமூகத்துல தீமைகளை கட்டுப்படுத்துவதற்கு எது உதவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலை நாட்டு கல்வி முறைகள் உதவியது. அடுத்தது சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள், சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள். சீர்திருத்த இயக்கத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்று சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம். சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம், இந்த சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன இயக்கங்கள் சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மசமாஜம், அடுத்தது பிரார்த்தனை சமாஜம், இன்னொன்று அழிகார் இயக்கம். இது மூன்று இயக்கங்களுமே எதை சார்ந்ததாக இருந்தது, எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களாக இருந்தது. அதுக்கடுத்தது இந்த சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன மீட்பு இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆரிய சமாஜம், அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன், அடுத்தது தியோபந்த் இயக்கம். இந்த மூணுமே என்னது சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்களாக உருவாக்கப்பட்டது. அடுத்தது சமூக கட்டமைப்பு எதிர்ப்பு அமைப்புகள், பண்டைய காலத்துல சமுதாயத்துல நிலவிய ஒரு மோசமான நிலை என்ன அப்படின்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஜாதி அப்படின்ற ஒரு அமைப்பு மிகவும் மோசமாக நிலவியது. இதற்கு எதிராக பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டன, அதுதான் சமூக கட்டமைப்பு எதிர்ப்பு அமைப்புகள். எங்கெங்க யார் யாரால ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே அப்படின்றது இந்த சமூகத்துல அவர் எந்த ஊர்ல இருந்தாரு பார்த்தீங்கன்னா பூனா, அவர் இருந்த பகுதியில இருந்த கட்டமைப்பை மாற்றுவதற்காக
எதிர்ப்பு அமைப்புகளை என்ன பண்ணாரு ஏற்படுத்தினார். அதுக்கடுத்தது நாராயண குரு, நாராயண குருவும் ஐஎம் காணி இவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் இருந்த சமுதாயத்தில் காணப்பட்ட இந்த பழக்கத்தை மாற்றுவதற்காக அமைப்புகளை ஏற்படுத்தினர். அதுக்கடுத்தது ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசர் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருந்த என்னது சமூக மூட பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டனர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமய சீர்திருத்த இயக்கங்கள் முதல்ல எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்காளம், எங்க ஆரம்பிக்கப்பட்டது வங்காளத்துல ஆரம்பிக்கப்பட்டது. யாரு இந்த முத அமைப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன்லால், இவர் தான் வந்துட்டு என்னது பிரம்ம சமாதத்தை ஏற்படுத்தினார். இவர் ஏற்படுத்திய சமாதத்துக்கு பேர் என்ன பிரம்ம சமாஜம். இவரு இவருடைய கால பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1772 1833 முடிய இவருடைய காலம். இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ண என்னென்ன மொழிகள்ல புலமை பெற்று இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம், ஆங்கிலம், அரபி, பாரசீகம் போன்ற மொழிகளை சிறப்பாக கற்று தேர்ந்து இருந்தார். இதுல பல நூல்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு வெளியிட்டிருக்கார். அதுக்கடுத்தது இவர் எது எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சடங்குகளை, சமயத்தில் இருந்த பல மூட பழக்க வழக்கங்களை இவர் என்ன பண்ணாரு எதிர்த்தார். அதுக்கடுத்தது சமூக மரபுகளையும் என்ன பண்ணாரு எதிர்த்தார், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற மரபுகளையும் இவர் எதிர்த்தாரு. அதுக்கடுத்தது இவருடைய கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கடவுள் கோட்பாடு, இந்த கோட்பாடு வந்து என்னது ஒரு கடவுள், உலகத்துல ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் என்னது இருக்கிறாரு அப்படின்ற கொள்கையை வலியுறுத்தினார். அடுத்தது இவரு உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி என்ன கிடையாது ஒரு உருவம் கிடையாது, அவரே உருவம் மற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசிடம்